Odisha மாநிலத்தில் உள்ள சகி கோபால் நிலக்கரி சுரங்கத்தில் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் அதில் பங்கேற்று நிலக்கரி பற்றாக்குறையை விடிய அரசு போக்குமா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழ்நாட்டு மின் உற்பத்திக்கு ஒடிசாவில் உள்ள தால்சர் ஐபி வேலி மற்றும் சகி கோபால் கி கண்கிள்ளி ஆகிய சுரங்கங்களில் இருந்தும் நிலக்கரி பெறப்படுகிறது. இந்நிலையில் 50,000 கோடி கிலோ நிலக்கரி இருப்புடைய சகி கோபால் கி கண்கிள்ளி சுரங்கத்தில் ஏலம் விட மத்திய நிலக்கரி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் விடியா திமுக அரசு இந்த ஏலத்தில் முறையாக பங்கேற்று தமிழகத்தின் மின் தேவையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி 2022 ஆண்டு ஒடிசாவில் உள்ள மீனாட்சி பங்குயி ஆகிய சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ய டெண்டர் கோரப்பட்ட நிலையில் அந்த ஒதுக்கீடு தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் சகி கோபால் நிலக்கரி ஏலத்தில் கோட்டை விடக்கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.